Hi students, today we are going to see about the topic acoustics, which is lesson number 5 in standard 10. And specifically enna topic paaka porom, Doppler effect idha problems dhaan nam paaka porom. Acoustics na enna appna, it is the study of sounds, deals with the production transmission of sound waves and its effects. Doppler effect, what is called a Doppler effect? Whenever there is a relative motion between the source and the listener. இப்போ இது ஒரு சோர்ஸ் நினைச்சுங்க, இது ஒரு லிசனர் நினைச்சுங்க. லிசனரும் சோர்ஸுமே ரிலேட்டிவ் மோஷன், ஏதோ ஒரு விதத்தில் மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ சோர்ஸ் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், லிசனர் வந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்க, இதோட சவுண்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க மூவ் ஆகிட்டு இருக்கப்ப. இதுதான் டிராப்லர் எஃபெக்ட். வென்எவர் தெர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் அ சோர்ஸ் அண்ட் அ லிசனர், த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஹியர்ட் பை த லிசனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி. சோர்ஸும் லிசனரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மூவ் ஆகிட்டு இருந்தாங்கன்னா, ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்க ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அப்போ வெலாசிட்டி, சவுண்ட் வெலாசிட்டி ஹியர்டு பை த லிசனர் வில் பி டிக்ரீஸ்டு. சரிங்களா? சரி, இப்போ இந்த கண்டிஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து போத் மூவிங், ஒன் மூவிங், ஒன் அட் ரெஸ்ட். இந்த ஒன்னா என்ன அப்படின்னா, எஸ்னா சோர்ஸ், எல்னா லிசனர். சோர்ஸ் மேபி அ ஸ்பீக்கர் ஆர் அ வெஹிக்கிள் வித் போலீஸ் சைரன், ஆம்புலன்ஸ் சைரன், அந்த மாதிரி கூட இருக்கலாம். லிசனர்னா கேட்குறவங்க. போத் மூவிங், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டுவர்ட்ஸ் ஈச் அதர், செகண்ட் கண்டிஷன் அவே ஃப்ரம் ஈச் அதர், தேர்ட் கண்டிஷன் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ்ஸ் பட் சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர், லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ் இஸ் த ஃபோர்த் கண்டிஷன். இந்த நாலு கண்டிஷன்லையும் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன சேஞ்ச் ஆகுது, அப்புறம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி n டேஷ் இஸ் ஈக்குவல் டு டுவர்ட்ஸ் ஈச் அதர். இப்போ சோர்ஸும் மூவ் ஆகுது, லிசனரும் மூவ் ஆகுறாங்க, அப்போ லிசனரோட சவுண்ட் வெலாசிட்டி அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு ட்ரெயின் உங்களை அப்ரோச் பண்ணுது, அப்ரோச் பண்ணுறப்ப உங்களுக்கு சவுண்ட் வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மேலே ஞாபகம் வச்சுங்க, மேலே தான் லிசனர் வரும், கீழே தான் சோர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிமைண்டர் வச்சுங்க. பி பிளஸ் விஎல், ஓகேங்களா? அப்போ தான் சவுண்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே சோர்ஸ் வந்து லிசனரை ஃபாலோ பண்ணிச்சுன்னா நெகட்டிவ் டைரக்ஷன், வி மைனஸ் வி எஸ் இன்ட்டு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, இதுதான் டுவர்ட்ஸ் ஈச் அதரோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் அவே ஃப்ரம் ஈச் அதர், என் டேஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அவே ஃப்ரம் ஈச் அதர்னா என்ன, ஒரு ட்ரெயின் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கப்ப, நம்மளை கிராஸ் பண்ணுறப்ப சவுண்ட் எலாஸ்டி இன்க்ரீஸ் ஆகும், கிராஸ் பண்ணி தூரம் போய்போ சவுண்ட் எலாஸ்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ V minus VL divided by V plus VS into N. Next, source follows the listener. Source follows the listener na, எப்போவுமே சோர்ஸ் வந்து லிசனரை ஃபாலோ பண்ணிச்சுன்னா நெகட்டிவ் டைரக்ஷன்களா, அப்போ V minus VS டு லிசனர். லிசனர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அப்போ லிசனரோட வெலாசிட்டியும் கம்மியாகும். அப்போ V minus VL divided by V plus VS into N. நெக்ஸ்ட் லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ், அப்படியே ஆப்போசிட், லிசனர் வந்து சோர்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா வி பிளஸ் விஎல் டிவைடட் பை வி பிளஸ் விஎஸ் இன்ட்டு என். முடிஞ்சுங்களா? இதுதான் வந்து போத் மூவிங் கூடிய ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் மூவிங் அண்ட் ஒன் அட் ரெஸ்ட், அதனால ஒன் மூவிங் ஒன் அட் ரெஸ்ட்னா ஏதாச்சும் எய்தர் சோர்ஸ் ஆர் அ லிசனர் ஏதாச்சும் ஒன் மூவில் இருக்கும், அன்னதர் ஒன் வந்து ரெஸ்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சோர்ஸ் அட் ரெஸ்ட், சோர்ஸ் அட் ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷனுமே அதை எடுத்துக்கலாம், சோர்ஸ் அட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், சோர்ஸ் அட் ரெஸ்ட். செகண்ட் கண்டிஷன் லிசனர் அட் ரெஸ்ட், லிசனர் அட் ரெஸ்ட், லிசனர்
at rest. எப்பவுமே சோர்ஸ் அட்ரஸ்னா என்ன சொன்ன முன்னாடி டினாமினேட்டர்ல தான் சோர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப பி கீழே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சோர்ஸ் அட்ரஸ்ட் லிசனர் அட்ரஸ்னா நியூமரேட்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகுது வெலாசிட்டிங்களா. சோர்ஸ் அட்ரஸ்ட், சோர்ஸ் அட்ரஸ்ட்ல லிசனர் டுவர்ட்ஸ் த சோர்ஸ், லிசனர் சோர்ஸ் நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கப்ப லிசனர் சவுண்ட் அதிகமா கேட்குமா. அப்ப வி பிளஸ் விஎல் source at rest, listener away from source. அப்ப source விட்டு தள்ளி போக 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 லிசனரோட சவுண்ட் லாஸ் டிகிரீஸ் ஆகுமா. V minus VL. லிசனர் ரெஸ்ட்ல இருக்காங்க, சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த, மூவ்ஸ் டுவர்ட்ஸ் னா V minus VS னு சொல்லணும். V minus VS. சோர்ஸ் moves towards the listener, source moves away from the listener, listener ஒட்டு தள்ளி போனாங்கனா V plus VS. இந்த ஃபார்முலா இந்த மெத்தட்ல நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த டிராப்லெட் எஃபெக்ட் சம்பந்தமா எந்த சம் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.